சொல்லு என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? தமிழக பத்திரிக்கைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, ஊடகங்கள் வாயிலாக இதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்தினுடைய 16வது சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான களத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளர் பட்டியலை நேற்றைய தினம் நான் வெளியிட்டிருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை உங்கள் முன்னால் வெளியிடுவதில் நான் பெருமைப்படுகிறேன். பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைன்னா அது தேர்தல் கதாநாயகன் என்று சொல்வது உண்டு. நேற்றைய தினம் நாங்கள் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலையே சிலர் கதாநாயகன் என்று தான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைய தினம் ரெண்டாவது கதாநாயகனை நான் இப்பொழுது தேர்தல் அறிக்கையின் மூலமாக வெளியிடப் போகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய காலத்திலிருந்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுறது வழக்கமாக கொண்டிருக்கிறோம். 1952 தேர்தலில் கழகம் போட்டியிடலை, 52 கழகம் போட்டியிடலை. இருந்தாலும் அன்னைக்கு நடந்த தேர்தலுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் தேர்தல் அறிக்கையை அன்னைக்கும் வெளியிட்டிருக்கிறார். இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற குரல் கொடுப்போம், வாக்குறுதி தேர்வுகளுக்கு கழகத்தின் ஆதரவு உண்டுன்னு அண்ணா அவர்கள் அன்றைக்கு அறிவித்தாங்க. 1957 முதல் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கான தேர்தல் அறிக்கையை கழகம் தொடர்ந்து வெளியிட்டுருக்கு. தேர்தல் அறிக்கைன்னு சொன்னால் அது தனிப்பட்ட கழகத்தின் விருப்பமாக மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய விருப்பமாக இருந்துகிட்ருக்கு. கழகம் பங்கெடுத்த முதல் தேர்தலின் போது நாவலர் அவர்கள் தலைமையிலான ஒரு குழு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு தமிழக மக்களை சந்தித்து பலதரப்பு மக்களுடைய சந்தித்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் பெற்று அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதே போல தான் இப்போதும் நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் டிஆர் பால் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தமிழகம் முழுவதும் சென்று இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த குழுவில் இடம்பெற்ற திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள், ஆ ராசா அவர்கள், அந்தியூர் செல்வராஜ் அவர்கள், கனிமொழி அவர்கள், திருச்சி சிவா அவர்கள், டி கே எஸ் இளங்குவன் அவர்கள், பேராசிரியர் ராமசாமி அவர்கள் ஆகிய அனைவருக்கும் முதல்ல கழகத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அவர்களுக்கெல்லாம் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். மாபெரும் வரலாற்று கடமையை செஞ்சிருக்கிறாங்க. பல்வேறு தலைமுறைகள் தாண்டியும் இவை பேசப்படும். தமிழகத்தினுடைய நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றை மனசில் வச்சுக்கிட்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் 500 மேற்பட்ட அறிவிப்புகள் வாக்குறுதிகளாக இருக்குது. இவை அனைத்தையும் உன்னிப்பாக படித்து ஊடகங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதை சேர்க்க வேணும் அப்படின்னு உங்களையெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இதில் சில முக்கியமான வாக்குறுதிகளை மட்டும் தலைப்புச் செய்திகளாக உங்கள் முன்னால் நான் இப்பொழுது படிக்கிறேன். தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான அறிவிப்புகள். திருக்குறளை தேசிய நூலாக மத்திய அரசை வற்புறுத்துவோம். கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும்.
முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தனி துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்டிருக்கக்கூடிய மனு 100 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்கள் குறைகளுக்கு முகாம்கள் நடத்தப்படும். சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படும். சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது. கொரோனா கொடுந்தொற்று காலத்தில் வாழ்வாதாரம் இழந்து தவித்த அரிசி அட்டை வைத்துள்ள குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக ரூபாய் 4000 வழங்கப்படும். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். பெரிய மாநகராட்சிகளில் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்படும். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். நியாய விலைக்கடைகளில் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக தரப்படும். உளுந்தம்பருப்பு மீண்டும் வழங்கப்படும். அனைத்து அரசு வேலைவாய்ப்புகளிலும் பெண்கள் இடஒதுக்கீடு 30 விழுக்காட்டிலிருந்து 40 விழுக்காடாக ஆக்கப்படும். சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியின் போது உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை களைய சைபர் காவல் நிலையங்கள் உருவாக்கப்படும். குடிசைகளே இல்லாத தமிழகம் உருவாக்க கலைஞர் சிறப்பு வீட்டு வசதி திட்டம் கொண்டு வரப்படும். நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் குடியிருப்போருக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும். கிராம நத்தத்தில் உள்ள வீட்டு மனைகளுக்கு பட்டா வழங்கப்படும்.